ஹை விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனை மறைக்காம பிரெஸ் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்கள் போலாம் பழங்களை பயன்படுத்தி முகத்திற்கு மசாஜ் செய்வது எப்படி என்று நாம் பார்க்கலாம் முதலில் கிளன்சிங் பிறகு மசாஜ் ஸ்கிராப் பேக் ஆகியவற்றை செய்து கொள்ள வேண்டும் கிளன்சிங்கிற்கு பாலை உபயோகப்படுத்தி முகம் முழுவதும் பூசி மெதுவாக இரண்டு நிமிடம் தேய்த்து பஞ்சை கொண்டு துடைக்க வேண்டும் இதனால் தோளில் படிந்திருக்கும் அழுக்குகள் நீங்கிவிடும் மசாஜ் செய்ய தயிரை உபயோகப்படுத்த வேண்டும் இது சூரிய கதிர்களின் தாக்கத்தால் ஏற்படும் சர்ம கருமையை போக்கும் அதிக சக்தியும் சர்மத்திற்கு கிடைக்கும் தேனை பயன்படுத்தியும் மசாஜ் செய்ய வேண்டும் பப்பாளி விழுதை சேர்த்து வறண்ட மற்றும் சாதாரண சருமத்தினர் மசாஜ் செய்து உபயோகப்படுத்தலாம் தக்காளி ஆரஞ்சு கொய்யா வாழைப்பழம் கலவியை கொண்டு மசாஜ் செய்தால் முகம் மிக்கவும் பலபலப்பாகவும் ரகசமாகவும் காணப்படும் மசாஜ் முடிந்ததும் ஸ்கிரப் செய்ய வேண்டும் வால்நட் பாதம் இவற்றை அரைத்து ஸ்க்ரப்பராக பயன்படுத்த வேண்டும் சருமத்தில் அதிக கரும்புள்ளிகள் இருந்தால் சர்க்கரையை பொடித்து அத்துடன் பப்பாளி விழுதை செய்து முகத்தில் அழுத்தி தடவ வேண்டும் மசாஜ் முடிந்தவுடன் கொண்டு வெந்நீரில் நனைத்து பொறுக்கும் அளவு சூட்டுடன் முகத்தின் மேல் போட்டு மூன்று நிமிடங்கள் கழித்து எடுக்க வேண்டும் இவ்வாறு இரண்டு அல்லது மூன்று முறை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் வெப்ப இலைகளை சிறிது சேர்த்து ஆவி பிடித்தால் மிகவும் நல்லது பேக் போட கேரட் ஆப்பிள் ஆரஞ்சு உருளைக்கிழங்கு தேன் வெள்ளரி ஸ்ட்ராபெரி பெரிச்சை பழம் எலுமிச்சை சாறு சிறிதளவு இவற்றை அரைத்து பேக் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவ வேண்டும் இந்த ஃபேஷியல் செய்த உடனே கண்கள் குளிர்ச்சி அடையும் முகம் பளபளப்பாகவும் அழகாகவும் பொலிவுடனும் மாறும் முக்கியமால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் தேங்க் தேங்க்யூ